நாங்கள் இன்றைய தினம் ஆசிரிய போட்டி பரீட்சைக்கு வரக்கூடிய சில பொது அறிவு சேர்ந்த விடயங்களை பார்க்கலாம் எனவே அதற்கு முன்னே கல்விக்குறிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாக மாறி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க கல்விக்குள்ள செல்லலாம் உலகத்தில் பணக்கார முன்னணி நாடுகள் சுவிஸ் லக்சம்பர்க் யப்பான் போன்ற நாடுகள் உலகத்தின் மிக நீளமான நதி நைல் நதி உலகின் மிக அகலமான நதி அமேசன் நதி அதே போன்று உலகத்தில் அதிகம் பேசப்படும் மொழிகள் மண்டாரின் ஆங்கிலம் ஹிந்தி உலகத்தில் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் பல வகைகள் திராட்சை வாழை ஆப்பிள் உலகத்தில் பெரிய பல்கலைக்கழகம் அமைந்துள்ள நாடு அமெரிக்கா இந்தியா மெக்சிகோ அதேபோன்று உலகத்தில் மிக அதிக அளவுக்கு மின் உற்பத்தி செய்யப்படும் நீர்வீழ்ச்சி நயாகரா நீர்வீழ்ச்சி இவன் உலகத்தில் பெண் வழக்கறிஞர்களை அதிகம் கொண்ட நாடு அமெரிக்கா உலகில் மிக நீளமான தெரு உள்ள நாடு கனடா ஒரே ஆண்டில் இரு துருவங்களுக்கும் சென்ற முதல் வீரர் மேரக் காமினிங் உலகத்தில் உயர்ந்த மலைச்சிகரம் எவரெஸ்ட் மலைச்சிகரம் அதாவது இமயமலை மலை உலகத்தில் மிக நீளமான மலை அந்திஸ் மலை நாலாயிரத்தி ஐநூறு மைல் நீளம் ஏரிகள் நிறைந்த நாடு எனப்படுவது பின்லாந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஏரிகளை வந்து இங்கே இருக்கின்றது தொடர்ச்சியாக பார்க்கலாம் எரிமலைகள் ஓயாது இயங்கிக் கொண்டிருக்கும் நாடு ஐஸ்லாந்து உலகிலேயே மிகப்பெரிய கடல் மத்திய கடல் உலகத்தின் மிக உயரமான இடத்தில் தலைநகரம் உள்ள நாடு பொலிவியா நாடு லாபாஸ் அதே போன்று உலகிலேயே மிக ஆழமான பகுதி மரியானா ஆழி பசிக் சமுத்திரம் உலகத்தின் மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து உலகிலே வந்து அதிக மழை வீழ்ச்சி பெறக்கூடிய இடம் சீரா புஞ்சி இந்தியாவில் இருக்கின்றது எவரஸ்ட் சிகரத்தில் முதன் முதலில் காலடி பதித்தவர் எட்மேன் ஹில்லரி அதே போன்று ரென்சிங் என்பவர் வந்து காணப்படுகின்றார் நீர்வீழ்ச்சிகள் அதிகமுள்ள கண்டம் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவை கண்டுபிடித்தவர் ஹெப்டன் ஜேம்ஸ் குக் என்பவர் உலகின் மிக உயரமான அணை வந்து போல்டர் அணை அமெரிக்காவின் கொலராடோ நகரில் இருக்கின்றது உலகத்தின் யானைகள் அதிகமுள்ள நாடு சிம்பாவே காற்று திரியும் ஜானைகளுக்கு அனாதி சரணாலயம் நடத்தும் நாடு வந்து ஸ்ரீலங்கா முதியோர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு நியூசிலாந்தாக இருக்கின்றது தொடர்ச்சியாக பார்க்கலாம் சுவிங்கம் அப்போது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது ஜான் ஹார்டிங்ஸ் என்பவரால் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்கா நாட்டில் உலகில் மிகப்பெரிய பிளாட்டின சுரங்கம் உள்ள நாடு தென் ஆப்பிரிக்கா ஒலிம்பிக் போட்டியின் முதன் முதலில் தங்கம் வென்ற பெண் சார்லோட் சூப்பர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் ஒலிபெருக்கி எப்போது முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டில் பரிசில் உள்ள ஈபிரெட் டவரில் வந்து பியானோ வாசிப்பதில் உலக புகழ்பெற்ற இலங்கையர் மாலினி ஜியசிங் பேரிஸ் உலகிலேயே மிகப்பெரிய அஞ்சல் துறை உள்ள நாடு இந்தியா பழத்தின் தாயகம் வந்து மெக்சிகோவாக இருக்கின்றது உதைப்பந்தாட்ட கழகத்தில் வந்து நானூற்றி முப்பத்தி ஆறு பேர் பரிதாபமாக இருந்த நாடு அதே அதேபோன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த தொண்ணூற்றி எட்டு வீத கடின உழைப்பு உதவியது என்று கூறிய விஞ்ஞானி தோமஸ் அல்வைடிஸின் தீவுகள் அதிகம் உள்ள கண்டம் ஐரோப்பா ஒட்டகம் அதிகமுள்ள நாடு துருக்கி பதினைந்தாவது அணிசீரா மாநாடு நடைபெறுகின்ற இடம் எகிப்து அதாவது ஹீரோ அதே போன்று பாராளுமன்றத்தின் தாய் பாராளுமன்றமாக காணப்படும் நாடு பிரித்தானியாவாக இருக்கின்றது தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஒலிம்பிக் சுடர் ஏற்றும் முறை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் பேச்சு வழக்கில் உள்ள நகரம் லண்டன் உலகில் எப்போது எங்கே கிறிஸ்மஸ் வாழ்த்து மட்டும் அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று லண்டன் எடோ நகரத்தின் இன்றைய பெயர் டோக்கியோ அதே போன்று உலகத்திலே பெரிய கால்பந்து மைதானம் உள்ள இடம் பிரேசிலாக இருக்கின்றது உலகிலே பெரிய காடு உள்ளது வந்து தென் அமெரிக்காவில் உள்ள அமேசன் காடு உலகின் முதல் சைக்கிள் பந்தயம் எந்த நகரில் எப்போது அனுமதிக்கப்பட்டது பாரிஸ் நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டு ஆங்கிலத்தின் சுருக்கழுத்து முறையை உருவாக்கியவர் சார் சர் ஐசக் பிட்மேன் அதே போன்று இந்தியாவுக்கான கடல்வழி பாதுகாப்பு கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வாஸ்கொடகாமாவால் கண்டுபிடிக்கப்பட்டது முதன் முதன்முதலில் வெளியிட்டவர் ஆப்ரஹாம் ஓர் டோனியன் மக்கள் தொகை அளவுக்கு செய்தித்தாள் விற்பனை செய்யும் நாடு நியூசிலாந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இமயமலையின் தென் சரிவில் அமைந்துள்ள மிக குளிரான நாடு நேபாளம் இருபதாம் நூற்றாண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதை விஸ்டன் சஞ்சிகையிடம் இருந்து பெற்ற வீரர் கபில் தேவ் அதாவது இந்தியாவைச் சேர்ந்தவராக இருக்கின்றார் பதினோரு முட்டாள்கள் விளையாடுவதை பதினோராயிரம் முட்டாள்கள் பார்க்கின்றார்கள் என்று கிரிக்கெட் விளையாட்டு பற்றி கூறியவர் டால்ஸ்டாய் ரஷ்ய எழுத்தாளர் ஆசிய கண்டத்தில் பெண்களுக்கு முதலில் வாக்குரிமை வழங்கிய நாடு தாய்லாந்து ஆசியாவின் முதல் விளையாட்டு பல்கலைக்கழகம் பூனே அதாவது இந்தியாவில் உள்ளது இந்த ஆசியாவில் பொருளாதாரத்துக்கான முதல் நோபல் பரிசு பெற்றவர் சென் தமிழ் சினிமாவில் பாடல் எழுதிய முதல் மனிதர் மதுரகவி தாஸ் தமிழில் வெளியான முதல் பேசும் படம் காளிதாஸ் அதேபோன்று உலகின் முதலாவது பெண் ஜனாதிபதி இசபெல் பெரான் உலகிலே மிகச்சிறிய கடற்கரை உள்ள நாடு மொரோக்கோ அதேபோன்று உலகிலே மிக குறைந்த இராணுவ வீரர்களை கொண்ட நாடு அண்டிகோவா அதே நூற்றி ஐம்பது பேர் இருக்கின்றனர் உலகிலே பெரிய புகையிரதம் வந்து நியூயார்க்கில் உள்ள கிராண்ட் சென்ட்ரட் டெர்மினல் என்பது வந்து காணப்படுகின்றது நாசா ஆய்வு மையத்தின் முதல் பெண் கமாண்டர் வந்து எவ்லின் ஹோலின்ஸ் அதே போன்று கூடிய நாடுகளைக் கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா கண்டமாக இருக்கின்றது சார்க் நாடுகளின் தேசிய கீதத்தை இயற்றியவர் மெட்ஸ்ரி ஜிய உலகத்தில் அதிகம் உற்பத்தியாகும் உணவு வகை கரும்பு கோதுமை சோளம் நதி எந்த ஏரியிலிருந்து உற்பத்தியாகின்றது விக்டோரியா ஏரி உலகின் மிக அழகான ஏரி வந்து விக்டோரியா அதே போன்று உயரமான மலைகள் அதிகமுள்ள கண்டம் ஆசியா கண்டமாக இருக்கின்றது ஒரு கண்டத்தின் பாதிப்பரப்பு முழுக்க அமைந்துள்ள நாடு பிரேசில் அதே போன்று எல்லா கண்டங்களையும் விட ரெண்டாயிரம் மீட்டர் உயரமான கண்டம் அந்தார்டிகா கண்டமாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜி பதினைந்து நாடுகளின் உச்சி மாநாடு நடைபெற்றது வந்து வெனிசுவேலா நாட்டில் ரெண்டாயிரத்தி மூன்றில் ஐநூறாவது பிறந்த நாளை கொண்டாடிய பானம் வோட்கா பானம் அதேபோன்று முஸ்லிம் நாடு ஒன்றில் பிரதமராக பதவியேற்ற முதல் பெண்மணி பெனாசிர் பூட்டோ என்பவர் அதேபோன்று ஆங்கில கால்வாயை முதலில் நீந்தி கடந்தவர் மத்தினா மத்தினாவிப் என்பவர் இசைத்தட்டில் அதிக அளவு பாடுபாடியவர் லதா மங்கேஸ்கர் அதே போன்று ஆங்கில அகராதியை முதன்முதலி தொகுத்தவர் சாமுவேல் ஜோன்சன் தமிழ் அகராதியை தொகுத்தவர் வந்து ஹதிரவேல் பிள்ளையாக இருக்கின்றார் பதினாறு நாடுகளை எல்லையாக கொண்ட நாடு சீனா வட ஆப்பிரிக்காவின் ஒரே ஒரு அரபு நாடு மொரோக்கோ பதினாலு வயதில் விம்ஹில்டன் பட்டத்தை வென்ற அமெரிக்க வீராங்கனை ஜெனிபர் ஹாப்ரி ஆட்டி ஆசியாவில் சமாதான நோபல் பிரசு மதர் தெரேசாவுக்கு வந்து கிடைத்தது அதே போன்று ஐரோப்பாவில் அதிகமான பயணிகள் வந்து செல்லும் விமான நிலையம் ஹீத்ரூ அதாவது லண்டனாக இருக்கின்றது உலகின் முதலாவது பொருட்காட்சி எப்போது நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு முதலாவது ஆசிய விளையாட்டுப் போட்டி நடைபெற்ற இடம் புதுடெல்லி போன்று நோபல் பரிசுகளை அதிகம் பெற்றுள்ள நாடு அமெரிக்கா முதலாவது செல்போன் எத்தனையாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உலகின் மிகப்பெரிய துறைமுகம் உள்ள நாடு நியூயோர்க் சினிமா பட உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு அமெரிக்கா அதே போன்று இந்தியாவின் முதல் நினைவு தபாலில் ഇടംപ്രവർ വന്ന് കാന്ദി രണ്ടായിരത്തി മൂന്നിൽ ഇലക്കിയ്ക്ക് അനോപേശ ഹോജ്സി ഉലിൽ ഒരേ ഒരു നാൾ മറ്റും ജനാധിപതിയ പോക് അമേരിക്ക നാട്ടിൽ വന്ന് കുറിപ്പിടേ സിങ്ങള അഗരാധിക മുതവർ സോരട്ടതീരർ അതേപോലെ ഉലകിലെ എൻ്റെ എൺപത്തി ഐത് വിധമാണ് മക്കൾ കടക്കര അരകിൽ ഉള്ള നഗരങ്ങളിൽ വസിക്കുന്ന ആസ്ട്രേലിയ உலகத்தின் மிக உயர்ந்த தொலைத்தொடர்பு கோபுரம் வந்து சிஎன்என் டவர் கனடாவினுடைய ரொண்டோவில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்டது ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மீட்டர் உயரமாக இருக்கின்றது உலகத்தில் பெரிய தொங்கு பாலம் மெசினா ஸ்டைலர் என்பது வந்து காணப்படுகின்றது கிரீன்விச் கோட்டு நேரத்திற்கும் இலங்கை நேரத்துக்கும் இடையிலான வித்தியாசம் ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் அதே போன்று வெண்வெளி போன்று விண்வெளிக்கு சென்று திரும்பிய முதலாவது கோடீஸ்வரன் டெனிஸ் டெட்டோ பங்களாதேசத்தின் சர்ச்சைக்குரிய எழுத்தாளர் தஸ்லீமான் ஒஸ்ட்ரின் அதே போன்று பதினோராவது உலக கிண்ண மகளிருக்கான கொக்கி போட்டியில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செம்பிய அணி நெதர்லாந்து ரெண்டாயிரத்தி ஐந்து சார்க் அமைப்பு இதற்கு பிரகடனம் செய்யப்பட்டது சுற்றுலாத்துறைக்கு பன்னிரெண்டாவது சார்க் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் இஸ்லாமாபாத் பதிமூன்றாவது சார்க் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி ஐந்தில் அங்கே நடைபெற்றது பங்களாதேஷ் ரெண்டாயிரத்தி மூன்றில் டிசம்பர் பாரிய பூமி எதிர்ச்சி நடைபெற்ற இடம் ஈரான் நாட்டில் உள்ள பாம் நகரில் வந்து நடைபெற்றதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக பார்க்கலாம் சார்ஸ் நோய்க்கு காரணமான வைரஸ் கொரோனா பறவை காய்ச்சலுக்கு காரணமான வைரஸ் ப்ளோ வைரஸ் அதே போன்ற ஜி செவன் நாடுகளின் எட்டாவது மாநாடு நடைபெற்ற இடம் ரஷ்யா ரெண்டாயிரத்தி நாலில் ஐரோப்பிய சமாதான விருது பெற்றவர் திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் அதே போன்று ரெண்டாயிரத்தி நாலில் ஐக்கிய நாடுக சபையின் உணவு விவசாய ஸ்தாபனத்தால் சிரிஸ் வழங்கப்பட்டது வழங்கப்பட்டவர் திருமதி சந்திரிகா பண்டார் நாயக குமார தோங்கர் ரெண்டாயிரத்தி நாலில் சிட்னி அமைதி விருது பெற்றவர் அருந்ததி ராய் ரெண்டாயிரத்தி நாலில் அமெரிக்காவின் சுதந்திர விருது யாரு கிடைத்தது திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பருக்கு இலங்கை ஆசிரியர் சபை பிரகடனம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அக்டோபர் ஆறு அனிசிரா நாடுகளின் பதினாலாவது உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் கியூபா இரண்டாவது பூமி உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் ஜொஹானஸ்பர்க் இரண்டாவது உலக இந்து மாநாடு நடைபெற்ற இடம் கொழும்பு இரண்டாயிரத்தி நாலு ஜிஎயிட் நாடுகளின் மாநாடு நடைபெற்ற இடம் ஜோர்ஜியா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆசிய வலைப்பந்தாட்ட சம்மேளன போட்டியின் வெற்றி பெற்ற நாடு இலங்கையாக இருக்கின்றது தொடர்ச்சியாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழில் பத்தாவது கிண்ண கிரிக்கெட் நடைபெறும் இடம் மேக் இந்திய தீவுகள் போன்று டெஸ்க் கிரிக்கெட் போட்டியில் நானூறு ரன்களை குவித்த வீரர் பிரைன் லாரா சீக்கிய மதத்தை சா ஸ்தாபித்தவர் குருநானத் சமண மதத்தை தோற்றுவித்தவர் மகாவீரர் சர்வதேச சாரணர் இயக்கத்தை தோற்றுவித்தவர் பேடன் பவுபல் பிரபு அதே போன்று இன்டர்நெட் சுடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது உலக ஆசிரியர் தினம் நிறம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று உலக பாடசாலை நூலக நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விஞ்ஞானிகளால் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட நூலகங்கள் நூற்றி பத்தாக இருக்கின்றது வழியில் ஒளியின் சராசரி வேகம் முன்னூற்றி முப்பது அதேபோன்று ஆவர்த்தன அட்டவணையை கண்டுபிடித்தவர் திமித்ரிமெண்ட் இருநூற்றி அறுபத்தி நாலாவது புதிய பாப்பரசரின் பெயர் அவரின் சொந்த பெயர் என்ன பதினாறாம் ஆசீர்வாதப்பர் யோசப் நட்கர் என்பது வந்து பெயராக இருக்கின்றது ஐக்கிய நாடக சபையின் புதிய செயலாளராக தெரிவு செய்யப்பட்டவர் கி மோன் இதுதான் இன்றைய கல்விக்குரலில் ஆசிரியப்பட்டு போட்டி ஆனால் சில பொது அறிவு சேர்ந்த விடயங்களாகும் தொடர்ந்து நாங்கள் இன்னொரு காலி மூலம் சந்திக்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் முன் வந்து எங்கள் கல்விக்குரலுடன்